அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துன் நிசா மதனியா ஆயத்துக்கள் மொத்தம் 176. நிசாவுனுடைய தொடர்ச்சியில் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் 90வது ஆயத்தை ஓத இருக்கின்றோம். ஆரம்பத்திலே எழுத்துக்களையும் வாக்கியங்களையும் தெளிவாக சொல்லித்தரப்படும். அதற்கு பின் தஜ்வீதுடன் சரளமாக ஒருமுறை ஓதி காட்டப்படும். ஓதி காட்டப்படும் ஆயத்தை நன்கு கவனித்து உள்வாங்கி ஓதி பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إلا الذين يصلون إلى قوم அப்படி சொல்லக்கூடாது. இலா கௌ மீம் அப்படின்னு சொல்லணும். இந்த மீமுக்கு கீழே ஒரு சின்ன மீம் வந்திருக்கா, இக்லாபுடைய சட்டம் இதில் இருக்குது. அதனால் இந்த தன்மீனை மீமாக மாற்றி ஓதணும். இலா கௌ மீம் பைனகும் வ பைனஹும். இந்த ஹேய சத்து வரக்கூடிய இந்த மீமோடு சேர்த்து ஓதிருங்க. சுக்குன் வரக்கூடிய மீம் வந்து சைலண்ட் ஆயிரும். வ பைனஹும் மீசாகுன் அவ் ஜாஊக்கும் ஜாஊக்கும். இந்த ஜீமை ஒரு 7 அலிஃப் நீட்டிக்கிறங்க, பெரிய மது வந்திருக்கு. ஹஸிரத் சுதூருஹும் அன் யுகாத்திலூக்கும் ஓதக்கூடாது. ஐ யுகாத்திலூக்கும், இந்த அலிஃபை சத்து வரக்கூடிய இந்த ஏயுடன் சேர்த்து ஓதணும், சரியா? ஐ யுகா, காஃபுக்கு மேலே கடாஜபடுறதுக்கு ஒரு அலிஃப் அளவுக்கு நீட்டி ஓதணும். ஐ யுகாத்திலூக்கும் அவ் யுகாத்திலூ கௌமஹும் வலௌ ஷா அல்லாஹு இந்த ஷீனை ஒரு 7 அலிஃப் நீட்டிக்கிறங்க, பெரிய மத்து மேலே வந்திருக்கு. லசல்லத்தஹும் அலைக்கும் ஃபலகாத்தலூக்கும் ஃபஇனிஅதஸலூக்கும் فَإِنِعْتَزَلُوكُمْ فَلَمْ يُقَاتِلُوكُمْ وَأَلْقَوْ إِلَيْكُمُ السَّلَمَ فَمَا جَعَلَ اللَّهُ لَكُمْ عَلَيْهِمْ سَبِيلًا அப்படின்னு இருக்கு. ஹத்துமுலாயா ஆயத்தினுடைய முடிவு சபீலா அப்படின்னு நிப்பாட்டணும். ஆயத்தினுடைய முடிவில் அலிஃப் வந்து முடிஞ்சால் நீட்டி தான் நிப்பாட்டணும். சபீலா அப்படின்னு நிப்பாட்டணும், சபீல் அப்படின்னு நிப்பாட்டக்கூடாது, சரியா? ஏன் உங்களுக்கு ஒவ்வொரு வாக்கியத்தையும் எழுத்தையும் தெளிவாக சொல்லித்தரேன் அப்படின்னா, வாக்கியமும் அதனுடைய எழுத்துக்களினுடைய உச்சரிப்பும் தெளிவாக நம்ம ஓதி அதை உச்சரித்து பழகிட்டோம் அப்படின்னா அடுத்து சரளமாக ஓதலாம். வாக்கியமும் சரியாக தெரியலை, எழுத்தும் சரியாக தெரியலை, இந்த ரெண்டுமே தெரியாமல் எடுத்த உடனே சரளமாக ஓதணும்னா நிறைய பிழைகள், எழுத்து பிழைகள் நிறையா வரும், சரியா? அதனால் முதல்ல எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள், எப்படி உச்சரிப்பு, அது அனைத்தையும் நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா என்ன செய்யலாம், நம்ம சரளமாக ஓதி பழகிக்கலாம். இப்போ நம்ம எழுத்துக்களையும் வாக்கியங்களையும் பார்த்தாச்சு, இப்போ நம்ம சரளமாக ஓதி பார்க்க போகிறோம். இல்லல்லதீன யஸிலூன இலா கௌமிம் பைனகும் வ பைனஹும் மீசாக் وَبَيْنَهُمْ
மீசாக்கும் ஔஜாஊக்கும் ஹஸிரத்து சுதூருஹும் ஹஸிரத் சுதூருஹும் ஐயுகாத்திலோக்கும் அவ் யுகாத்திலோ கௌமஹும் وَلَوْ شَاءَ اللَّهُ لَسَلَّطَهُمْ عَلَيْكُمْ فَلَقَاتَلُوكُمْ فَإِنِ اعْتَزَلُوكُمْ فَلَمْ يُقَاتِلُوكُمْ وَأَلْقَوْا إِلَيْكُمُ السَّلَمَ وَأَلْقَوْا إِلَيْكُمُ السَّلَمَ فَمَا جَعَلَ اللَّهُ لَكُمْ عَلَيْهِمْ سَبِيلًا. صدق الله العظيم.